Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது விதமான டிஷ் வந்து பிரண்டை ஊறுகாய். இந்த பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நார்மலா கிராமத்துல இந்த பிரண்டை கிடைக்கும். இது வந்து முத்துன பிரண்டையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி முத்துன பிரண்டையா இருந்தா நார் நிறைய வரும். சாப்பிட நல்லாவே இருக்காது, நார் நாரா இருக்கும். அதனால நம்ம ஒரு நல்ல பிஞ்சான பிரண்டை எடுக்கணும். இங்க பாருங்க, மெல்லிஸ் நாரா தான் வருது. இதுதான் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இந்த பிரண்டை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி உரித்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒரு வடை சட்டியில் போட்டு நம்ம எண்ணெயை ஊற்றாமல் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இதை தனியாக எடுத்து பவுடராக்கி வச்சுக்கலாம். பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி மூணு பூண்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இப்போ வடை சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி உரித்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கும் போதே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் இன்னும் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா பொரிச்செடுக்கிற மாதிரி எடுக்கணும். பிஞ்சு காம்பாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க இதுக்கு. இந்த பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது ஈஸியாக வரணும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரண்டை அதுக்கப்புறம் பூண்டு புளி வதங்க வச்சதை எல்லாமே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு துளி கூட ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கல் கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை. நல்லா போட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கடுகு போட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைக்க வேண்டாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த பிரண்டையும் போட்டு அதோடு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். ரெண்டும் காரம் அந்த பிரண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகும் வெந்தய தூளும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உதறி நல்லா கிண்டிடலாம். கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு ஸ்பெஷலே நல்லெண்ணெய் தான். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உதற கிண்டிடுங்க. கிண்டி தன்னாலேயே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இருந்தால் நம்மளுக்கு தேவையான பிரண்டை ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.